ഓം ഹ്രീം തത്പുരുഷായ വിദ്മകെ ഭഗരതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രസോദയാത്. ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കുര സനിയം യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. 25/2/2019 விளம்பி வருடம் மாசி மாதம் 13ஆம் தேதி திங்கட்கிழமையாக இன்றைய தேதி சஷ்டி காலை 11:36 பின்பு சப்தமி. நட்சத்திரம் சுவாதி. அதிகாலை 3:58 பின்பு விஷாகம். நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகுகாலம் காலை 7:30 9 வரை. யமகண்டம் காலை 10:30 12 வரை. குளிகை காலம் மதியம் 1:30 3 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அசுபதி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 7, விதி எண் 3. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். வளர்ச்சி பாதைக்கு முயற்சி செய்வதில் ஈடுபாடு நிறைந்த மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பருப்பு விற்பனை முதல் செருப்பு விற்பனை வரை சிறப்பு சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால தொழில்துறையில், வியாபாரத்துறையில், உத்தியோகத்தில், வெளிநாட்டு பயணத்தில் அல்லது ஏற்றுமதி இறக்குமதி தொழில் எதுவாக இருந்தாலும் அனைத்து விஷயங்களிலும் சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால ஓம் ஸ்ரீம் புவனேஸ்வரியை நம ஓம் என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாக கன்னியம்மன். அதிர்ஷ்டையன் 7. அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PA. வாகன பயணத்திலும் வசீகர உடையிலும் ஆசைகள் நிறைந்த ஆர்வம் நிறைந்த ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கண்ணியம் சேரக்கூடிய கச்சிதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ராசி அதிபதி சுக்கர பகவான் இருக்கிறது. அதாவது மகரத்தில் சுக்கரன் இருந்தார்னு வைங்களே, மகர சுக்கரனுக்கு நிகர சுக்கரனிலேயும் சொல்லளவுக்கு அசுரத்தனமான வளர்ச்சிகளையும் அதற்கும் மேலான மேன்மைகளையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும். குடும்பத்தோடு மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால இறைவன் சன்னதிக்கு இளநீர் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சித்தேஸ்வர சுவாமி. அதிர்ஷ்டையன் 9. அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OA. ரசிப்புத்தன்மையும் பொறுப்புத்தன்மையும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கால நேரம் பார்க்காமல் கனிவாக செயல்பட வேண்டிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால பண வரவு கிடைக்கிது அப்படிங்கிறத விட மன நிறைவும் இன்றைய நாளில் அமையும். கலையுலகில் உள்ளவர்களுக்கு நிலையான வாய்ப்புகள் கிடைக்கும். நிரந்தரமான வருமானங்கள் உருவாகும். கடந்த காலங்களில் இருந்த பிராபலங்கள் விலகி பிரபல்யம் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால செல்ல பிராணிகளை தொல்லைப்படுத்தாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சேலம் அழகிரிநாதர். அதிர்ஷ்டையன் 1. அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SZ. வேகமும் கோபமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மருந்து சாப்பிட்டவங்க விருந்து சாப்பிடக்கூடிய வித்தியாசமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாள் நோய் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். தீராத நோயிலிருந்தும் நீங்கள் விடுபடக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் ஆரம்பமாகும். கலையுலகில் உள்ளவர்களும் கலை தொழிலில் உள்ளவர்களும் கல்வித்துறையில் உள்ளவர்களும் கனமான சாதனை நிகழ்த்தக்கூடிய மிதமான வாய்ப்பு அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால தானத்தில் சிறந்த தியானத்தை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரபத்திர சுவாமி. அதிர்ஷ்டையன் 5. அனுகூலமான வர்ணம் கரு நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JU.
ஏற்றுக்கொண்ட பொறுப்புகளை எளிதாக செய்து காட்டக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உடல் உபாதைகள் விலகக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால மனோதைரியமும் மன ஊக்கமும் உற்சாகமும் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு உருவாகும். மாணவிகளுக்கு கலைத்துறையிலும் கல்வித்துறையிலும் பன்மொழி பேச்சுக்களிலும் ஈடுபாடு அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பிள்ளைகள் வகையில் கவனம் செலுத்துவது பெற்றோர்களுக்கு நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாமக்கல் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் செண் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DC. அழகையும் அன்பையும் நேசிக்க தெரிந்த கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அற்புதமான ஆதாயம் கிடைக்கக்கூடிய நிச்சயமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அதுவே ராசி அதிபதியாகவும் இருக்கிறது. ராசி அதிபதிக்கு இரண்டு, அதாவது அதுவே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறது மற்றொரு சிறப்பு. தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்ததுனாலே தனமும் பணமும் தாராளமாகவே வரும். மன நிறைவு அதிகரிக்கும். குடும்பத்தில் சந்தோஷமும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அஷ்டோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால அலைபேசியில் கவனமாக பேசுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் இலங்கை அம்மன். அதிர்ஷ்டையன் 6 அனுகூலமான வர்ணம் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FR. அநீதியை எதிர்ப்பதில் அரக்க குணம் கொண்ட துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இனிய நட்புகளால் பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சந்திர பகவானும் சப்தமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றும் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். பிள்ளைகள் வகையில் கடந்த காலங்களில் இருந்த தொல்லைகள் விலகும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால அம்மன் சன்னதிக்கு திருமஞ்சன தூள் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கல்யாண காமாட்சி. அதிர்ஷ்டையன் 1 அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LK. வீர உணர்வும் தீர செயலும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகளை மெல்ல மெல்ல சந்திக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானாதிபதி சூரிய பகவானும் உபஜய லாபஸ்தானாதிபதி புதன் பகவானும் இணைந்து சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால, அதாவது சுக மாத்ருஸ்தானத்தில் இருக்கிறதுனால பெத்தவங்களுடைய ஆலோசனையும் பெத்தவங்களுடைய ஆசையும் அதிகரிக்கும். மற்றவங்ககிட்ட மரியாதை மிகுதியாகும். பூர்வீக சொத்துக்களில் இதுநாள் வரையில் இருந்த வில்லங்கங்கள் விலகி சமாதானம் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மாமியார் மருமகள் மட்டும் மௌனம் காப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தீர்த்த கிரீஸ்வரர். அதிர்ஷ்டையன் 3 அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SZ. உண்மை நிலையும் உள்ளத்தில் அன்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மங்கையர் சிலருக்கு மகப்பேறு கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி உபஜய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. இந்திரனைப் போல நிறைவும் உற்சாகமும் மன மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். குடும்பத்தில் மற்றவங்ககிட்ட உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகமாகும். பெத்தவங்களுடைய ஆசி மற்றவங்ககிட்ட மரியாதை கிடைக்கக்கூடிய வாழ்த்து கிடைக்கக்கூடிய அற்புதம் இன்றைய நாளுக்கு அதிகமாகவே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நடைபாதையில் தவிப்பவர்களுக்கு பாய் போர்வை தானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காலபைரவர். அதிர்ஷ்டையன் 2 அனுகூலமான வர்ணம் தங்க நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FY. ஒளிவு மறைவு இல்லாமல் பேச தெரிந்த
மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனம் எதிர்பார்த்த வரன் அமையக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு, பெண்கள் எதிர்பார்த்த உத்தியோகம் இன்றைய நாளில் அமையும். உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது மிகுந்த உத்தியோகம் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவங்க நாமளும் சுய தொழில் ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா, அந்த சுயதொழில் எண்ணம் இன்றைய நாளில் நிறைவேறும். கடந்த காலங்களில் ஊதுபத்தி, மெழுகுபர்த்தி, அப்பளம் தயாரிப்பு போன்ற துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய மேன்மை கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அதுல்ய நாதேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HU. பொறுமையையும் பெருமையையும் நேசிக்க தெரிந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிறப்பும் பொறுப்பும் மிகுதியாகக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவானும், ஜீவனஸ்தானத்தில் குரு பகவானும், உப ஜெய லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி சனி பகவானும் இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் நினைத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய அற்புதமான பாக்கியங்கள் இன்றைய நாள் முழுவதும் அலைமோதும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வீண் பேச்சை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கொண்டத்து காளியம்மன். அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SI. ஆழ்ந்த சிந்தனையும் அன்பு பரிமாணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் அஷ்டமாதிபதி சுக்கர பகவான் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. கஷ்டகாலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். நல்லதுக்கு காலம் இருக்குதா என்ற கேள்விக்குறிக்கு ஆச்சரியமான அற்புதங்களும் அதற்கு மேலான மன நிறைவுகளும் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால பதவியில் உள்ளவங்க பக்குவமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமுருகநாதர். அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OA. உங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான கஷ்டங்கள், எந்த மாதிரியான துன்பங்கள், எந்த மாதிரியான இடையூறுகள் அல்லது தடைகள் ஏற்பட்டாலும் அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய, அதாவது அனைவருக்குமே அனுதினமும் எந்த நாளாக இருந்தாலும், எந்த திதியாக இருந்தாலும், எந்த நட்சத்திரமாக இருந்தாலும், எந்த ஹோரையாக இருந்தாலும், எந்த கரணமாக இருந்தாலும், அனைத்து நேரங்களிலும் அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது நீங்களும் உச்சரிக்கலாம். அல்லது இந்த மந்திரத்தை யூடியூப்பில் போட்டு உச்சரிக்க விட்டு இந்த மந்திரம் உச்சரிக்கக்கூடிய அந்த நேரத்தில் உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையோ அல்லது கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையோ நினைச்சு வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டா உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகங்களையும் செல்வங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அப்படிப்பட்ட அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம் ஓம் மகாரகாய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் மகாரகாய நம. இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தி பெத்தவங்க முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் பெருமையான வாழ்க்கையை நீங்கள் வாழணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் கொடுத்த கடன், அதாவது கடன் பிரச்சனையால் கழகம் வராமல் இருப்பதற்கு ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே இந்த காலத்தில் கடன் வாங்கினவங்களை விட கடன் கொடுத்தவங்க சமாதானமாகவும் அதே சமயத்தில் வந்து சமயோசிதமாகவும் பேசக்கூடிய சூழ்நிலை அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் என்னதான் நீங்கள் சமயோசிதமாக நடந்துகிட்டாலும் சமாதானமாக பேசினாலும் உங்களுடைய பணம் உங்களுக்கு வருதோ இல்லையோ தேவையில்லாத கழகம் வராமல் இருப்பதற்கு பொதுவாகவே செவ்வாய் ஹோரை வரக்கூடிய நாட்களில், அதாவது செவ்வாய்க்கிழமை காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக இந்த மாதிரி வார நாட்களில் செவ்வாய் ஹோரை வரக்கூடிய நாட்களில்
பணம் கொடுக்கறது வாங்குவது அல்லது பணம் கொடுத்தவங்க கிட்ட பணத்தை கேட்கறது இந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்திக்கலாம். அல்லது திங்கட்கிழமை காலையில் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக கூட இந்த மாதிரியான பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தை பக்குவமாக பேசலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக பௌர்ணமி திதியில் பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசும் பொழுது பக்குவமான சூழ்நிலைகள் நிச்சயமாகவே அமையுது. நெஞ்சுக்கு நெய நேயர்களே, அறிவு ஒன்றுதான் அச்சத்தை தவிர்த்து உச்சத்தை தொட வைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய தேதியில் பதிவு செய்து, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தையும் பதிவு செய்து, மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.